நகவனிடகனா, ஒரு தரவின் திட்ட விலக்கம் மற்றும் சராசரி ஆகியன முறையே 6.5 மற்றும் 12.5 எனில் மாறுபாட்டு கெழுவை காண்க. என்ன கேட்கிறாங்க, என்னென்ன கொடுத்திருக்கிறாங்க, என்ன கொடுத்திருக்கிறாங்க அவங்க? திட்ட விளக்கம். என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? திட்ட விளக்கம். திட்ட விளக்கம், திட்ட விளக்கத்தை எப்படுறாங்க நான் குறிப்போம் பாருங்க. இந்த கிரீக் லெட்டர் சிக்மா, இல்லாட்டி லோவர் கேஸ் சிக்மான்னு கூட சொல்லலாம். ஏன்னா இன்னொன்னு இருக்கு பெரிய கேஸ் சம்மேஷனுக்கு, அதனால இதை லோவர் கேஸ் சிக்மான்னு சொல்லலாம், இல்லாட்டி என்னது கிரீக் லெட்டர் சிக்மா அப்படின்னு சொல்லலாம். திட்ட விளக்கம் எவ்வளவு அடி கண்ணு? 6.5. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? சராசரி. அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? சராசரி. சராசரியை நீங்க எப்படி குறிப்பீங்க? எக்ஸ் பார் இல்லையா, எக்ஸ் பார்னு குறிப்பீங்க. சில நேரத்துல அதே மாதிரி கிரீக் லெட்டர் மியூல கூட கொடுத்திருப்பாங்க, ஆனா உங்க புக்ல இதுதான் கொடுத்திருக்கு, அதனால யூஸ் பண்ணிக்கலாம். சராசரி எக்ஸ் பார் ஈக்குவல் டு எவ்வளவு அடி கண்ணு? 12.5. என்ன கண்ணா கேக்குறாங்க? மாறுபாட்டு கெழு கேக்குறாங்க. என்னடா கண்ணா கேக்குறாங்க? மாறுபாட்டு கெழு இத கேக்குறாங்க. மாறுபாட்டு கெழு எப்படி குறிப்பீங்க? சிவி. இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க? கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வேரியேஷன், அதனாலதான் சிவின்னு சொல்றோம். புரியுதுங்களா? இப்ப மாறுபாட்டு கெழுக்கு என்ன வந்து வரையறை? நம்ம ஏற்கனவே இது படிச்சிருக்கிறோம். ஒரு தரவின் மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். புரியுதா? இதை பொதுவாக சதவீதத்தில் குறிப்பிடலாம். சோ இதுதான் நமக்கு வேணும். எது? திட்ட விளக்கத்தை. சரியாடாக்கண்ணா? திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது, திட்ட விளக்கத்தை சராசரியினால் வகுக்கும் போது என்ன கிடைக்கும்? மாறுபாட்டுகளை கிடைக்கும். அப்ப நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா, கண்ணு இந்த சிம்பிள் ஞாபகத்துல இருந்தா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதா? சிவி ஈக்குவல் டு என்னது? சிக்மா, லோவர் கே சிக்மா, அதுக்கு பேரு சிக்மானே சொல்லிக்கோ. சிக்மா டிவைடட் பை எக்ஸ் பார், சிக்மா வகுத்தல் எக்ஸ் பார். ஏன்? திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்கும் போது கிடைப்பதுதான் என்னது? மாறுபாட்டு கெழு. இல்ல மிஸ், நான் இதா எழுதிக்கிறேன் அப்படின்னா இப்படி எழுதிக்கோங்க. மாறுபாட்டு கெழு சமம் என்னது? திட்ட விளக்கம். ரொம்ப ஃபுல்லா எழுதலைன்னா கூட, புரியுதுங்களா, கொஞ்சம் ஷார்ட்டா கூட எழுதிக்கலாம். நான் ஃபுல்லா எழுதுறேன். திட்ட விளக்கம் பை டிவைடட் பை என்னது? சராசரி. ரைட்டா? திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்கும் போது கிடைப்பதே என்னது? மாறுபாட்டு கெழு. அதனால இப்படியே எழுதிக்கலாம், இப்படியே எழுதலாம். ஆனா இதை எதை குறிப்பிடலாம்? சதவீதத்தால் குறிப்பிடலாம். புரியுதுங்களா? சதவீதம்னா என்னது? நூத்துக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது? சதவீதம் இல்லையா? அதனால பெருக்கல் 100, பெருக்கல் 100 போட்டுக்கலாம். அப்ப இதுதான் முழுமையான ஃபார்முலா. புரியுதா? மாறுபாட்டு கெழுவானது அதன் திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்கும் போது கிடைப்பதாகும். இதை பொதுவாக எதில் குறிக்கலாம்? சதவீதத்தில் குறிக்கலாம். அப்ப இந்த சதவீதம்ன்றது முக்கியம். முத இதை கண்டுபிடிச்சா அதுக்கப்புறம் இது. அதனால இந்த இன்ட்டு 100 இல்லாம கணக்கு செய்யாதீங்க. புரியுதுங்களா? திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் என்னது? 100. இந்த 100 வந்து மறக்கவே கூடாது. இப்ப சிவி கண்டுபிடிக்கணும், மாறுபாட்டு கெழு கண்டுபிடிக்கணும். திட்ட விளக்கம் என்னடா கண்ணா கொடுத்திருக்காங்க? 6.5 பை என்னது? சராசரி 12.5. பெருக்கல் என்னடா கண்ணா? 100. புரியுதுங்களா? ரைட்டா? ரைட் இல்லையா? இப்ப நல்ல கவனிங்க. சில நேரத்துல இப்படி திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்கும் போது, புரியுதா, கிடைப்பது மாறுபாட்டு கெழு. இதை சதவீதத்தில் குறிப்பிடலாம்னு சொல்லி சொல்லி பழகினவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல மிஸ், எனக்கு வரையறையா தெரியாது, திட்ட விளக்கம் போய் சராசரின்னு சொல்றேன், இப்ப இந்த சிம்பிள்ல போடும்போது எனக்கு தெரியல அப்படின்னா என்னன்னா, நல்ல கவனிங்க. இது என்னன்னா, இது சிக்மா திட்ட விளக்கம். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு குழந்தைங்களுக்கு எப்படி சொல்லலாம்னா, இங்க பாருங்க, ரோடு போட்டு கோடு போடணும் அப்படி சொல்லிக்கிறோம். என்னது? ரோடு போட்டு என்ன போட்டிருக்கிறோம்? கோடு போடணும். ரைட்டா? ரைட் இல்லையா?
ரைட்டா? ரோடு போடுறாங்களா இல்லையா, நடுவுல ஒரு கோடு போடுறாங்களா, அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரோடு போட்டு கோடு போட்டுருக்கணும். சரியா? புரியுதா புரியலையா? ரைட். அடுத்தது ஒரு ஒரு குழந்தை சொல்லிச்சு, ஏன் மிஸ் கோடு போட்டு ரோடு போடுறோம்னு ஞாபகம் வச்சுக்க கூடாதா அப்படின்னாங்க. அதனால உனக்கு எப்படி கன்வீனியன்ட்டோ அப்படி வச்சுக்கோ. அதனால தப்பு இல்லை. நான் என்னன்னா பெரிய இதுன்றதுனால லென்தா வருது இல்ல டிவிஷன், அதனால ரோடுன்னு சொல்லிட்டு, சின்னதா வர்றதுனால கோடுன்னு சொல்லிக்கிட்டேன். அதனால எப்படி வேணாலும் வச்சுக்கோங்க, ஒரு ரிமம்பரன்ஸ்க்கு. ஆக மொத்தத்துல இந்த ரெண்டு கோடு இங்கதான் வரணும், மேல வரக்கூடாது. இந்த சராசரிய வந்து மேல எழுதிடக்கூடாது. அதனால திட்ட விளக்கம் பை சராசரி எழுத்து எழுதும்போது ஒன்னும் பிரச்சனை இல்ல, சிம்பிளா இருக்கும்போது. ஏன்னா சூஸ் த கரெக்ட் ஆன்சர்ல சில நேரம் கொடுத்துருவாங்க. சில நேரம் எக்ஸ் பார் பை சிக்மான்னு கொடுத்தாங்க, இன்ட்டு 100 அப்படின்னு கொடுக்கும்போது சிலர் இதை எழுதிடுறாங்க, சரிங்களா? ஆனா இதுதான் கரெக்ட். அதனாலதான் இதை சொன்னேன், ரோடு போட்டு கோடு போடணும் அப்படின்ற வார்த்தை சொல்லி கொடுத்தேன். இப்ப இது வந்து ஞாபகத்துக்காக, சரியா? இப்ப கணக்குக்கு வரலாம். இப்ப இப்படி இருக்கும்போது நல்லா கவனிங்கடிக்கணும், எப்போதுமே பகுதியில இந்த தசம புள்ளி இல்லாம பாத்துக்கணும். அதனால இந்த தொகுதியையும் பகுதியையும் எதால பெருக்கினா இந்த தசம புள்ளியை நம்மளால போக்க முடியும், பத்தால பெருக்கினா போக்க முடியும். முடியுமா முடியாத? இதை எதால பெருக்கலாம், பத்தால பெருக்கிக்கலாம். இது எதால பெருக்கலாம், பத்தால பெருக்கிக்கலாம். அப்ப இங்க என்ன வரும் நமக்கு, 650 டிவைடட் பை, புரியுதுங்களா? புரியுதா புரியலையா? அது இங்க என்னது, 100. ஆனா இங்க எத்தனை ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கு, ஒரு ஸ்தானம் தள்ளி. அப்ப இங்க ஒரு புள்ளி, இங்க ஒரு புள்ளி. அப்ப என்ன ஆயிடும், இந்த பூஜ்யம் போயிடும், கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுதா புரியலையா? அடிக்கண்ண புரியுதா? அப்ப 65/125 பெருக்கல் 100. இது புரிதலுக்காக செஞ்சிருக்கேன். ஆக்சுவலா என்ன, நமக்கு இது தேவையே கிடையாது. 65/125 எழுதினாலே போதும், ஏன்னா இது புரியும். ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி இருக்கிறதுனால பத்தால பெருக்கும்போது இந்த புள்ளி என்ன ஆயிடும், நீக்கப்பட்டு விடும். புரியுதா? ரிமூவ் ஆயிடும். அதனால இல்ல மிஸ் புரியாதுன்னா 0 போட்டு புள்ளி வச்சு கேன்சல் பண்ணிக்கோ, அதனால தப்பு கிடையாது. சரியாடா கண்ணு, புரியுதா? இப்ப என்ன பண்ணலாம் நம்ம, இதை அடிக்கலாமா, 5வது வாய்ப்பாட்டில் அடிக்கலாமா? எப்படி அடிக்கலாம், நல்ல கவனி. 2 × 5 = 10 மிச்சம் 2. அப்ப இங்க என்ன இருக்குது, 25 இருக்குது. 5 × 5 = 25. அடுத்தது இங்க 1 × 5 = 5 மிச்சம் என்னது, 1. அப்ப இங்க என்ன வரும், 15. 3 × 5 = 15. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? அடுத்த மறுபடியும் இங்க கவனிங்க, 1 × 25 = 25. இங்க என்ன போட்டுக்கலாம், 4 × 25 = 100. இதெல்லாம் நல்லா தெரியும். டிக்கண்ணு 25 கூட்டினா 50 50 கூட்டினா 100. தெரியலன்னா கூட போட்டலாம், 25 கூட்டினா என்னது, 50. 2 × 25 = 50. அப்ப 4 × 25 = 100. சரியா சரியில்லையா? அடுத்த மீதி என்ன இருக்குது இங்க, 13 × 4. இதுவும் அப்படிதான், நான் சொல்லியிருக்கேன், 4ஆல பெருக்கிறதுக்கு என்னது, 2 முறை இரட்டித்தல். புரியுதா? 2ஆல பெருக்கணும்னா 1 முறை இரட்டிக்கணும், இது 2 முறை இரட்டிக்கணும். அப்ப என்ன அர்த்தம், 13 × 13 கூட்டினா என்னது, 26. 26 × 26 கூட்டினோம்னா என்னது, 52. 52%. இது மறக்க கூடாது, புரியுதுங்களா அடிக்கண்ணே? இதை என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. ரைட்டா ரைட் இல்லையா? புரிஞ்சுது அடிக்கண்ணு இந்த இடத்துல என்னன்னு. இப்ப அதே மாதிரி நீ பெருக்கணும்னா எப்போதும் போல கூட பெருக்கி போடும், 3 × 12 மிச்சம் 1, 1 நாள் 4 நாளை 1 கூட்டினா 5 52%. ரைட்டாடா கண்ணா? அதனால இது மறக்கவே மறக்காது, இன்ட்டு 100 பெருக்கல் 100 மறக்க கூடாது. திட்ட விளக்கத்தை சராசரியால் வகுக்கும் போது கிடைப்பது மாறுபாட்டு கெழு. இதை பொதுவாக எதில் குறிப்பிடலாம், சதவீதத்தில் குறிப்பிடலாம். அதனால கண்டிப்பா என்ன பண்ணணும், பெருக்கல் 100 போடணும். இப்ப நம்ம போடுறோம்ல 25க்கு, புரியுதா, 4 × 100 எவ்வளவு அப்படின்னு போடுறோம்ல, மார்க் எடுக்கும்போது போடுறோமா போடுறது இல்லையா? அப்ப என்ன அர்த்தம் நமக்கு, 1 × 25 = 25, 4 × 25 = 100, நன்னாங்க 16% புரியுதா புரியலையா? அதனால இங்க சதவீதம் போடுறோமோ இல்லையோ கடைசியா ஆன்சர்ல சதவீதத்துல குறிப்பிட்டிருக்கும். சரியா புரியுதா புரியலையா? அடிக்கணும் இது நம்ம சின்ன கிளாஸ்ல, இப்ப இப்பயுமே மார்க் போடுறோமா இல்லையா, 100க்கு எவ்வளவு மார்க் எடுத்தானா போடுறோமா இல்லையா, 100க்கு அப்படின்றது என்னது, சதவீதம். அதனால சதவீதம்ன்றதுக்காக இங்க 100 போடுறோம், இந்த 100 போட மறக்க கூடாது. அதே மாதிரி சிம்பிள்ல போடும்போது என்னது, இதுக்கு பேர் என்னது, கிரீக் லெட்டர் சிக்மா. புரியுதா? இல்லாட்டி என்னன்னு சொன்ன, லோவர் கேஸ் சிக்மான்னு. ஏன்னா இன்னொன்னு நம்ம பார்ப்போம் சம்மேஷனுக்கு, இந்த பெரிய சிக்மா ஒன்று பார்ப்போம், புரியுதா? அதனாலதான் இதை லோவர் கேஸ் சிக்மான்னு சொல்றேன் நான், ரைட்டா? இது வந்து சம்மேஷனுக்கு குறிப்போம், இதுக்கு பேரு சிக்மா தான், சரியா? அதனால இது லோவர் கேஸ் சிக்மா, கிரீக் லெட்டர் சிக்மா. இது வந்து என்னது, எக்ஸ் பார், ரைட்டா? திட்ட விளக்கம் பை சராசரி பெருக்கல் 100%. அதனால 100 போட்டுக்கோங்க. அதனால மாறுபாட்டுக்கு இல்லை, நீ இப்படி எழுதி செஞ்சினாலும் சரி, இப்படி குறியோட செஞ்சீங்கனாலும் சரி,
ரைட்டா? புரிஞ்சுதா? ரைட், தேங்க்யூ.